ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 7 கிளாஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். 7 கிளாஸ்லேயுமே வந்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறையா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. எல்லாமே நான் வந்து அதில் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு அந்த வீடியோஸ் வரும்போது அதுக்கான டவுட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேப் வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தனால உங்களுக்கு இந்த 8th வீடியோ போடுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 8th வீடியோவில் வந்து நம்ம ஃபர்தராக இந்த கிளாஸை வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே போடும்போது அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம அந்த கிளாஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ 8th கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீம்ஸ், அப்படின்னா SEAMS. இந்த சீம்ஸ் அப்படிங்கிறது வந்து அதனுடைய டெஃபினிஷன், அதாவது அதனுடைய விரிவு என்ன அப்படின்னா, ஒன்று அல்லது இரண்டு துணி, அதாவது ஒன்று அல்லது இரண்டு துணியை வந்து நம்ம ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுவோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த சீம் தையல் போடுறதையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க கேப்பையும் குறிக்கிறது தான் நம்ம சீம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேப்போட சேர்த்து சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து நம்ம விடுவோம். இப்போ வந்து ஒரு ரெண்டு துணி ஜாயின் பண்ணுறோம், இல்லை ஒரு மூணு துணி ஜாயின் பண்ணுறோம், எத்தனை துணி நம்ம ஜாயின் பண்ணாலும் அந்த தையலை போடுறது தான் நம்ம சீம் அப்படின்னு சொல்றோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து தையல் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த இணைக்கிறத தான் நம்ம வந்து சீம் அப்படிங்கிறோம். பக்கத்தில் இருக்கிறத அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம டெய்லரிங்ல முக்கியமா அந்த விஷயத்த நம்ம கத்துக்கணும். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறதே வந்து நம்ம டெய்லரிங் ஃபீல்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சீம் அப்படிங்கிறது வந்து பல விதத்துல நிறைய வந்து வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆராய்ச்சியில் நிறைய இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ரெகுலராக என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நம்ம ஒரு 10 சீம்ஸ் மட்டும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அந்த இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஹெட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்குது. அதை வேணால் தமிழில் அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி இது இங்கிலீஷில் இருக்க வேர்ட்ஸ் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு வந்து அதை மைண்டில் வச்சுக்க முடியல. அது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லை. நீங்க நோட் பண்ணி எழுதி மட்டும் அந்தந்த இதுக்கு என்ன தையல் நமக்கு வருதோ அதை மட்டும் நீங்க எழுதி எங்கெங்க போடுறோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். மற்றபடி அதில் என்ன வார்த்தை நம்ம கொடுக்குறோமோ அந்த வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறனால உங்களுக்கு அது கம்பல்சரி இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை எங்கேயாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு டக்குன்னு இந்த தையல் தான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுக்கிற இதுக்காக தான் இப்போ இந்த இதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 10 டைப்பாக வந்து இந்த இதில் வந்து சீம்ஸ் இருக்குது. அதாவது சீம்ஸ் அப்படிங்கும்போது நான் சொல்லியிருக்கேன், இரண்டு துணி அல்லது அதற்கு மேற்பட்ட துணிகளை வந்து ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் போடுறோம். அந்த தையல் வச்சு தான் பல ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம். அப்ப அந்த இணைக்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம வந்து சீம் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து நம்ம என்னென்ன இடத்துல இதை உபயோகிக்கிறோம் அப்படின்னா, ஷோல்டர் சீம் அப்படிம்போம், அது ஒரு மாதிரி இருக்கும். சைடு சீம் அப்படிம்போம், சைடு ஜாயின் பண்ற அந்த தையல் ஒரு மாதிரி இருக்கும். அண்டர் ஆர்ம் சீம் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு விதமா இருக்கும். வேஸ்ட் லைன் சீம், இதெல்லாம் உதாரணம் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு, ஓ இது இடுப்புல போடும்போது இந்த மாதிரி தையல் போடணும், சைட்ல போடும்போது இப்படி போடணும், ஆம் ஹோல் போடும்போது இந்த மாதிரி போடுறோம், நெக்குக்கு போடும்போது இப்படி போடுறோம் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு தான் இதுல வந்து இதுக்கு வந்து இத்தனை நேம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்கு அப்படிங்கறத நான் அப்படியே இங்கிலீஷ்ல அதுல இருக்கிறத உங்களுக்கு நான் டைட்டில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு இதையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி நான் காட்டுறேன். அதாவது ஒரு நார்மலா ஒரு மெட்டீரியல் ஒவ்வொரு தையலையுமே வந்து எப்படி நம்ம போடுறோம், அது எங்க போடுறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அதுல வந்து ஸ்டிச் பண்ணி காட்டிடுறேன். இப்ப அதுல என்னென்ன சீம் அப்படின்னா, பிளெயின் சீம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வந்து டாப் ஸ்டிச்சு சீம் அப்படின்னு இருக்கு. அந்த டாப் ஸ்டிச்சு சீம்ல வந்து ரெண்டு வகையா நம்ம போடுறோம். ஒன்னு வந்து சிங்கிள் டாப் ஸ்டிச்சு, இன்னொன்னு வந்து டபுள் டாப் ஸ்டிச்சு. அடுத்தது வந்து வெல்ட் சீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, லேப்டு சீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்லாட் சீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஃபிளாட் ஃபெல் சீம் அப்படின்னு இருக்கு, ஃப்ரெஞ்சு சீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, மேண்டுவா மேக்கர் சீம் அப்படின்னு ஒன்று இருக்கு, பைப்டு சீம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இதில் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு 10 சீம்ஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இந்த சாப்டருக்கு எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீம்ஸ் வந்து நம்ம போடும்போது அது எப்படி இருக்கும், அது எந்த இடத்துல நம்ம போடுறோம், அதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஆர்டர் படி உங்களுக்கு ஒவ்வொரு சீம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பிளெயின் சீம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நார்மலாக
ரெண்டு துணி அல்லது ஒரு மூணு துணி வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு ஆம் ஹோல் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஆம் ஹோல் அப்படிங்கும்போது ஷோல்டர் போர்ஷனையும் முண்டா போர்ஷனையும் கையையும் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு தையல் போடுவோம், மறுபடியும் அது மேலேயே ஒரு தையல் போடுறோம். அதே மாதிரி சைடில் வந்து ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி போடுறது வந்து உங்களுக்கு பிளெயின் சீம். இதில் வந்து வேறு எந்த வித்தியாசமும் நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. ரெண்டு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டு மெட்டீரியலையும் ஒன்றுக்கு ஒன்று மேலே வச்சுக்கிறோம். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும், அதாவது நல்ல பக்கம் வந்து உள் பக்கமாக இருக்கும். ராங் சைடு அதாவது அந்த டல்லாக இருக்கிறது ஃபினிஷிங் இல்லாத சைடு வந்து நம்ம வந்து அவுட்டரில் வச்சுருப்போம், அதாவது ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக ஒரு விஷயம் ஃபேஸிங் அப்படின்னாவே ஒன்றுக்கு ஒன்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரைட் சைடு, அதாவது அந்த பிசுறு வர்ற பக்கம் வந்து நமக்கு ராங் சைடு. இதை ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறது வந்து நமக்கு மெட்டீரியலில் நம்ம பார்த்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு எந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்களாலும் ரைட் சைடு அப்படிங்கும் போது அது ஒரு ஷைனிங்கும் ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும், ராங் சைடு அப்படிங்கும் போது டல்லாகவும் உங்களுக்கு வந்து அது ஃபினிஷிங்கும் இல்லாத அந்த கரப்பீஸு இந்த ஜரி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு ராங் சைடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த செல்வெஜ் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அந்த செல்வெஜில் வர அந்த டார்க்னஸும் அந்த டல்லாக ஒரு மாதிரி ஷேடான மாதிரி வர்றது இதை வச்சு தான் வந்து நீங்கள் ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணினதுக்கப்புறம் ரைட் சைடு டிக் பண்ணது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டீங்க அப்படின்னா அது ரைட் சைடு ஃபேஸிங். இன்ட்டு போட்டு அதாவது ராங் அப்படின்னு போட்டு அந்த ரெண்டையுமே ஒன்றா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ராங் சைடு வந்து ஃபேஸிங். நமக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கிறது ரைட் சைடில் இருக்கணுமா ராங் சைடு இருக்கணுமா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் போடும்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் பண்ணுறது ஃபஸ்ட்டு பிளெயின் சீம் தான். இந்த பிளெயின் சீம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் சைடு வந்து ஒன்றுக்கு ஒன்று பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு ஹாஃப் இன்ச் கேப் விட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணி ஒரு தையல் போடுறோம். ஒரு தையல் ரெண்டு தையல் மூணு தையல் அது அதனுடைய மெட்டீரியல் பொறுத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம போடுறது வந்து நமக்கு வந்து பிளெயின் சீம். அடுத்தது ரெண்டாவதாக நம்ம போடுறது வந்து டாப் ஸ்டிச். இந்த டாப் ஸ்டிச்சில் வந்து ரெண்டு ரகம் சொல்லியிருக்கேன், ஒன்று வந்து சிங்கிள் டாப்பு அடுத்தது டபுள் டாப். இப்போ வந்து சிங்கிள் டாப் ஸ்டிச் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அந்த ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டதுக்கு அப்புறம் அந்த பிசுறு எல்லாத்தையும் ஒன் சைடாக நீங்கள் தள்ளி விட்டுட்டு அந்த எஜ்ஜிலேயே நீங்கள் தையல் போட்டீங்க அப்படின்னா அது வந்து சிங்கிள் டாப் ஸ்டிச், அதாவது படிமான தையல்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒன் சைடாக போடுறது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா நெக் பீஸ் அட்டாச் பண்ணிடுவீங்க, அந்த நெக் பீஸ் வந்து பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பிசுறு எல்லாத்தையும் ஒன் சைடாக தள்ளி விட்டுட்டு அந்த மேலேயே தையல் போட்டு வருவீங்க. ஸோ அது அது வந்து நிறைய நம்ம நெக்குக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து நிறைய எல்லா இடத்துக்குமே நம்ம எந்தெந்த இடம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஸ்டிச்சிங் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அது உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அது தெரியும், இந்த இடத்துல நம்ம இந்த தையல் போடுறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ நெக்குக்கு போடுறது, அதே மாதிரி கேன்வாஸ் வச்சு தையல் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டு அந்த பிசுறெல்லாம் ஒன் சைடு தள்ளி விட்டுட்டு போடுவோம், அந்த மாதிரி போடுறது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் டாப் ஸ்டிச். அதுவே வந்து ரெண்டு பக்கம் அதாவது நீங்கள் ஹாஃப் இன்ச்சுக்கு தையல் போட்டதை ஓப்பன் பண்ணி விடணும், ராங் சைடை திருப்பி ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ரெண்டு பக்கம் உங்களுக்கு தள்ளிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு கார்னர்லையுமே தையல் போட்டீங்க அப்படின்னா அது டபுள் டாப் ஸ்டிச். இது என்ன பர்பஸ்க்காக நம்ம போடுறோம் அப்படின்னா ரொம்ப துணி பல்ஜா ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டு டாப் ஸ்டிச். இப்போ நம்ம வந்து மெயினாக நெக்கோட கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம், அப்போ வந்து என்னாகும் நம்ம அப்படியே வச்சு மடிச்சு தையல் போடும்போது அந்த இடத்துல அது திக்காக இருக்கும் அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறோம். ஆனால் தையல் போட மாட்டோம், ஓபன் பண்ணி விட்டுறோம். இதுவே ஷோல்டர்ல வந்து நார்மலா ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அது தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரெண்டையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு ரெண்டு சைடுமே நம்ம டாப் ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு டபுள் டாப் ஸ்டிட்ச். அதுக்கப்புறமா வந்து வெல்ட் சீம் அப்படிங்கிறோம். வெல்ட் சீம் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மெட்டீரியல் வந்து நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த ரெண்டு மெட்டீரியல்ல எப்பவும் போல நீங்க ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பிசுறு வந்து உங்களுக்கு மேல் பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தள்ளி விட்டு ஒரு கால் இன்ச் கேப்பு விட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு டாப் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தள்ளி நம்ம தையல் போடுவோம். அந்த தையல் வந்து நமக்கு அந்த ஜாயிண்டை ஒட்டி மேலே போட மாட்டோம், டாப் ஸ்டிச் மாதிரி போட மாட்டோம். சில காரணங்களுக்கு சில இடத்துல எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம இப்போ பேண்ட்டோட இது பார்க்கும்போது நம்ம ஒரு கரப்பீஸ் இருக்குது, இன்னொன்று வந்து ரா எஜ்ஜஸோட இருக்குது, அதை ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம தையல் போடுறோம். அப்போ வந்து அந்த கரப்பீஸு மேலே இருக்கிறனால அந்த துணியை வந்து நம்ம ராங் சைடு வந்து மடிக்க தேவையில்லை. ஆனால் அந்த மேல் பக்கம் போடுற அந்த சீமை வந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளி நம்ம போடுவோம்.
அப்ப என்ன ஆகும்னா அது ஒரு படிமானமா இருக்கும். உங்களுக்கு ரெண்டு சைடு பார்க்கும் போதும் அந்த ஜாயிண்ட் வந்து தூக்கிட்டு இருக்காது, அது வந்து ஒரு படிமானமா அந்த தையல் மேல வந்து நம்ம போட்டிருக்கோம். எல்லா ஸ்டிச்சஸோட பர்பஸுமே வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா வரணும் அப்படிங்கிறது தான். அதனால் அந்த ஃபினிஷிங்க்காக தான் எல்லா தையலையுமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சீம் நம்ம போடுறது வந்து உள்ளே வந்து தூக்கிட்டு இருக்கக்கூடாது, உள்ளே நம்ம ராங் சைடில் வந்து மேலே உறையக்கூடாது அப்படிங்கிறனால தான் இது போடுறோம். இது நம்ம சுடியோட எல்லா ஜாயின்ட்லேயுமே இந்த சீம் நம்ம போடுவோம். அதுவே அதே சீம் மாதிரி தான் வந்து நம்ம மேலே போடுறது வந்து உங்களுக்கு லேப்டு சீம் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும்தான் வரும். ஃப்ளாட் ஃபெல் சீம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து எல்லா சீமுமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தான் உங்களுக்கு வரும். இப்போ இதில் வந்து நம்ம போடுறது அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க, அதை ஒன் சைடாக நீங்கள் தள்ளி விட்டு ஒரு கால் இன்ச்சு விட்டு நீங்கள் தையல் போடுறீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வெல்ட் சீம். அடுத்தது வந்து அஞ்சாவது வந்து உங்களுக்கு லேப்டு சீம். லேப்டு அப்படின்னாவே மேலே மடித்து வச்சு நம்ம தையல் போடுறது தான். உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு கரப்பகுதியை வந்து நீங்கள் கீழே வச்சிடுறீங்க. இப்போ இதில் நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு ப்ளூ கலர் கிளாத்து தான். அதில் அந்த தையல் மட்டும் உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் அதில் போடுறேன். மற்றபடி அதில் ஸ்டிச்சஸோ இல்லை த்ரெட்டோ, த்ரெட்டு வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அது ரைட் சைடு ராங் சைடு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு கீழே வந்து ஃப்ளாட்டாக ஒரு கிளாத் நம்ம வச்சிடறோம், அது வந்து ஒரு கரப்பகுதி உள்ள பீஸாக இருக்கலாம் இல்லை வேற எப்படி இருந்தாலும் ஓகே. அந்த பீஸ் மேலே நம்ம அதுக்கு மேலே ரைட் சைடு பீஸ் வந்து வைக்கும்போது மேலே ஒரு கால் இன்ச்சு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சு அந்த எஜ்ஜில் மட்டும் தையல் போடுவோம். இந்த தையல் வந்து மேக்ஸிமம் பேண்ட்டுக்கு வந்து சைடு ஜாயிண்ட்டுக்கு நம்ம போடுவோம். இது வந்து சிங்கிள் ஸ்டிச்சும் போடுவாங்க, பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச்சு டபுள் ஸ்டிச்சும் போடுவாங்க. அதாவது ஒரு துணி மேலே இன்னொரு துணியை மடித்து வச்சு நம்ம தையல் போடுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லேப்டு சீம். மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் நிறையா இதில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். உள்ளே வந்து அப்படியே கிளாத் இருக்கும், மேலே மட்டும் மடித்து வச்சு நம்ம தையல் போடுவோம். மேக்ஸிமம் நம்ம பார்டரு சாரீக்கு பார்டர் வைக்கிறது, ப்ளவுஸுக்கு பார்டர் வைக்கிறது, இந்த மாதிரியான இதுக்கு எல்லாத்துக்குமே மடித்து வச்சு மேலே தையல் போடுறது. ஒரு பாக்கெட்டே இருக்கட்டும் பாருங்கள், சுற்றி மடித்து விட்டு நீங்கள் தையல் போடுவீங்க, அது வந்து உங்களுக்கு லேப்டு சீம். அதாவது பாக்கெட் கார்னர் இதெல்லாமே ஃபஸ்ட்டு மடித்து அயன் பண்ணிடுவோம், அந்த கிளாத்து மேலே வச்சு அதை அப்படியே வச்சு கார்னரில் நம்ம தையல் போட்டுருவோம். அது வந்து லேப்டு சீம். அதாவது உங்களுக்கு இப்போ காட்டியிருக்க துணியில் இப்படியே தான் இந்த தையல் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விளக்கம் சொல்லலை. ஒரு கார்மெண்ட்ஸில் அதாவது ஒரு ஸ்டிச்சில் ஒரு காலரில் இருந்து நீங்கள் அந்த ஃபினிஷிங் வரைக்கும் என்னென்ன தையல் நம்ம போடுறோமோ அந்த ஏரியாவில் நீங்கள் போடுற தையலை நீங்கள் என்ன தையல் அப்படின்னு நீங்கள் அதை பிரித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் கையையும் முண்டாவையும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது பிளெயின் சீமு. அது மேலே வந்து படிமான தையல் போட்டால் அது வந்து சிங்கிள் டாப் ஸ்டிச்சு. அதுவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்ட்ரல் இருக்க அதை ஓப்பன் பண்ணி விட்டு ஷோல்டர் பக்கம் ஒரு தையலும் முண்டா பக்கம் ஒரு தையலும் அந்த கைப்பக்கம் ஒரு தையலும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து டபுள் டாப் ஸ்டிச்சு. அதே மாதிரி வெல்ட் சீம் அப்படிங்கும்போது நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிட்டு அதாவது ஒரு ஷர்ட்டுக்கு கையில் இருந்து சைடு வரை கீழ் எஜ்ஜு வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு அதை ஒன் சைடாக தள்ளி விட்டு பக்கத்தில் ஒரு காலிஞ்சு விட்டு கேப் விட்டு தையல் போட்டீங்க அப்படின்னா அது வந்து வெல்ட் சீம். லேப்டு சீம் அப்படிங்கும்போது பாக்கெட்டில் அதாவது ஒரு பாக்கெட் ஒரு ஷர்ட்டு கீழே ப்ளேஸ் பண்ணிடுறீங்க, கரெக்டாக அந்த பாக்கெட் ஷேப் வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு பின் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து சுற்றி தையல் போடுறது அப்படிங்கிறது வந்து லேப்டு சீம். அடுத்தது ஆறாவது. ஆறாவது வந்து நம்ம என்ன இதுனா ஸ்லாட்டு சீம். அதாவது ஸ்லாட் சீம் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் வந்து லேப்டு சீம் மாதிரியே தான், அதில் வந்து வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. துணியை வந்து அப்படியே தான் மடித்து வச்சு போட போகிறோம். அதாவது கீழே வந்து ஒரு கிளாத்தை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அது மேலே டிசைனுக்காக கூட நம்ம இதை வந்து போடலாம். பார்த்தீங்கன்னா நான் உள்ளே ஒரு ஒயிட் கிளாத் கொடுத்துருக்கேன், அது உள்ளே வந்து ஒரு ஒன் இன்ச்சு கேப்பு ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு நம்ம லேப்டு சீம் எப்படி மடித்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி வச்சு நம்ம தையல் போடுறோம். இந்த தையல் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிப்பு வைக்கிறதுக்கு இந்த தையல் யூஸ் பண்ணுவோம். அதாவது சென்ட்ரலில் ஜிப்பு வச்சுருவோம், மேலே வந்து ரெண்டு பக்கமும் கிளாத்தை மடித்து விட்டு நம்ம தையல் போடுவோம். ஏன்னா ஜிப்பு வைக்கிறதுக்கு பல மெத்தட் இருக்குது, அதில் இந்த மெத்தடும் ஒன்று. அதுக்கப்புறம் இதுவே வந்து நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக அதாவது உள்ள ஒரு சுடிதாரில் வந்து உள்பக்கம் வந்து ஒரு கிளாத்து அதாவது ஃப்ளீட்ஸுக்கு உள்பக்கம் ஒரு கிளாத்து வரணும், மேலே வந்து நமக்கு வந்து இந்த கிளாத்து உள்ளே வர்றது ஃப்ளீட்ஸ் வந்து கவர் பண்ணி வர்ற மாதிரி வர இடத்துல இந்த தையல் வரும். இந்த தையலுடைய அந்த பொசிஷனை பார்த்தாவே உங்களுக்கு சில ஐடியாஸ் வரும் இது எந்தெந்த இடத்துல இந்த தையல் நம்ம போடுறோம். மேக்ஸிமம் ஜிப்பு உள்ளே வந்து மறைவாக வர ஃப்ளீட்ஸுக்கு அதாவது ஓப்பன் ஆனால் மட்டும்தான் உள்ளே இருக்க ஃப்ளீட்ஸ் தெரியும், அந்த மாதிரி வர இடம்.
அதுக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்லாட் சீம் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து 7 ஃப்ளாட் ஃபெல் சீம். ஃப்ளாட் ஃபெல் சீம் அப்படின்னா நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது லுங்கியை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது தான். இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இதோடைய ரைட் சைடை வந்து ஃபேஸிங் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதில் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் துணியை வந்து நம்ம பிடிச்சி ஒரு கேப்பு விட்டு, ஒரு 1/4 இன்ச் கேப்பு விட்டு ஒரு துணியை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த எட்ஜை மடித்து விட்டு ஒரு தையல் போடுறோம். இது நீங்கள் நிறையா இடத்துக்கு இந்த தையல் நம்ம யூஸ் பண்ணுவோம். சுடிதாருக்கு வந்து கிராஸ் ஜாயிண்டு, 10th ஜாயிண்டு இந்த மாதிரி போடுற இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த ஃப்ளாட் ஃபெல் சீம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். லுங்கி மூட்டுறதுக்கு இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய இடங்களில் வந்து அந்த பிசுறு வெளியே தெரியக்கூடாது, வெளியில் டேமேஜ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து நம்ம ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து ஈவனாக தையல் அழகாக இருந்துச்சு அப்படின்னா இதை மேல் பக்கமாகவும், நம்ம மெட்டீரியல் பொறுத்து தான் இது, ரைட் சைடு ராங் சைடு வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ இது ரெண்டு விதமாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃபினிஷிங் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் ரெண்டு தையல் வரும், ஒரு பக்கம் ஒரு தையல் வரும். அதனால் இதை நீங்கள் ரெண்டு சைடாகவுமே எப்படி ரைட் சைடு ராங் சைடு உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு மேலே வைக்கிற பீஸ் வந்து அதை விட்டு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த கேப்பு, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே எந்தெந்த இடத்துல நீங்கள் ஜாயின் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். இப்போ நான் வைக்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக 1/2 இன்ச் 1/4 இன்ச்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் போடும்போது அதனுடைய இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ வந்து இதை இந்த லுங்கி மூட்டுறதுக்காக எப்படி தையல் போடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வந்து நமக்கு வந்து ஃப்ளாட் ஃபெல் சீம் அப்படிங்கிறோம். அடுத்தது வந்து 8. 8 வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்சு சீம். இந்த சீம் வந்து உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து சைடில் வர்ற பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை நம்ம போடுறோம். இப்போ ஒரு பிளவுஸுக்கு வந்து ஓவர்லாக் நம்ம பண்ண முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைடு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும், பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபேஸிங் வந்து ராங் சைடு பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே ரைட் சைடு பண்ணிவிட்டு நம்ம திருப்புவோம். ஃப்ரெஞ்சு சீமுக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ராங் சைடை வந்து நீங்கள் வந்து ஃபேஸிங் பண்ணிக்கணும். பண்ணிட்டு எட்ஜில் வந்து எவ்வளோ எட்ஜில் உங்களால் தையல் போட முடியுமோ, அதாவது துணி எதுவுமே நகர்ந்து கிழிஞ்சு பிரிஞ்சு வராதபடிக்கு எவ்வளோ எட்ஜில் தையல் போட முடியுமோ 1/4 இன்ச்சுக்கு கம்மியாகவே நீங்கள் ஒரு தையல் முதல்ல போட்டு அந்த பிசுறு எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி எப்பவும் போல் நீங்கள் அந்த 1/2 இன்ச் உள்ளே இருக்க அந்த கிளாத்தை விட்டு தள்ளி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கலாம். அது 3 தையலும் போட்டுக்கலாம், 4 தையலும் போட்டுக்கலாம், இல்லை 1 தையல் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ நான் சொல்கிற தையல் எல்லாம் நான் சொல்ல சொல்ல நம்ம அதை எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ இந்த ஃப்ரெஞ்சு சீம் அப்படிங்கிறது நம்ம சைடில் பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம போடுறது தான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் மட்டும்தான் தெரியும். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா அது அந்த பிசுறு வந்து உள்பக்கமாக மடித்து நம்ம தைச்சிருப்போம், அது வந்து நமக்கு வெளியே தெரியாது. அடுத்து 9 வந்து உங்களுக்கு மேன்டுவா மேக்கர்ஸ். இது வந்து நல்லா லூஸ் கவுனுக்கு, இதுவும் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த ஃப்ரெஞ்சு சீம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடும்போதே அந்த துணியை மடித்து வச்சு ஒரு தையல் வந்து அப்படியே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத்தை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்குவோம். இது ஃப்ரெஞ்சு சீம் போட்ட மாதிரியே தான் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்து மட்டும் எக்ஸஸாக வச்சுருப்போம். அது ஃபோல்டு பண்ணும்போது அந்த முன்னாடி 1/4 இன்ச் குறைவாக இருக்க இதை வச்சு கவர் பண்ணி நம்ம தையல் போடுவோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுருவோம். அதாவது கீழே ஒரு கிளாத் வச்சுட்டு அது எக்ஸஸாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஃபேஸிங் வந்து உங்களுக்கு ரைட் சைடு தான் வைக்கிற கிளாத்து வந்து அதனுடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை அப்படியே மடித்து வச்சு நீங்கள் ஒரே தையலாக வந்து நீங்கள் மேல் பக்கம் போட்டுருவீங்க. இதுக்கும் தையல் வந்து உள் பக்கம்தான் வரும், மேல் பக்கம் உங்களுக்கு வராது. ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து சீக்கிரம் தைக்கணும் அப்படின்னா 1 தையல் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துல ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்னா 2 தையல் யூஸ் பண்ணுவோம். அது எந்த இடத்துல அது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் செட் ஆகுமோ அந்த இடத்துல நம்ம அந்தந்த தையலை நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது வந்து மேன்டுவா மேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு அது பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக வந்து நம்ம ஃப்ரெஞ்சு சீம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்சு சீமில் நம்ம உள்ளே 1 தையல் மேலே 1 தையல் போடுவோம். இதில் வந்து நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி மேலே வந்து நம்ம தையல் போட்டுருவோம். அடுத்து 10 வந்து பைப்டு சீம். பைப்டு சீம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 2 கிளாத்துக்குமே சைடில் வந்து பைப்பிங் வச்சு ஒரு ஃபினிஷிங், அதாவது கரைப்பகுதியுள்ள ஒரு கிளாத்தை வந்து நார்மலாக ஒரு பைப்பிங் எப்படி வைப்போமோ அதே மாதிரி அந்த லென்த்துக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிட்டு அந்த கார்னரை வந்து பைப்பிங் வச்சு, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அது எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது. பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை தையல் போட்டு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு டாப் ஸ்டிச்சு, நம்ம சுடிதாருக்கு எப்படி போடுறோமோ அந்த பாட்டம் சென்டர் ஜாயிண்ட்டுக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ உள்பக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு அது பைப்பிங் வச்சு அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது எந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னா, பேண்ட்டுக்கு வந்து ரெண்டு ரைட் லெஃப்ட் ரெண்டு லெக்கையுமே கிராச் லைன் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பைப்பிங் ஃபினிஷிங் வந்து அவங்க கொடுப்பாங்க. இது வந்து நிறைய பழைய பேண்ட், ஆனால் இப்போ இருக்கவங்கெல்லாம் கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியாது. நீங்கள் பழைய பேண்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டனில் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த இடத்துல நமக்கு அந்த துணி வந்து குத்தாமல் இருக்கணுமோ உடம்புல, அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, அதை நம்ம வேர் பண்ணும்போது நமக்கு அது உறுத்தலாக இருக்காது. அந்த பேண்ட்டில் வந்து கிராச் லைன் ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இடுப்பு பகுதியிலேருந்து கீழே வந்து அந்த ஜாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பைப்பிங் கொடுத்து ஒரு ஃபினிஷிங் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது மேல் பக்கம் வந்து உங்களுக்கு அந்த டாப் ஸ்டிச் மாதிரி கூட போட்டிருப்பாங்க, அது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த பைப்பிங் வந்து நமக்கு எப்படி கொடுத்து ஒரு ஜாயின் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பைப்டு சீம். இப்போ பார்த்துருக்க இந்த 10 இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா எஜஸ் வந்து மேக்ஸிமம் வெளியே தெரியாமல் இருக்கணும், படிமானமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்குமே கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சீம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். பிளைன் சீம் அப்படிங்கும்போது எந்த ஒரு இதுவுமே, ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு நீங்கள் பிளைன் சீம் போட்டுக்கலாம், அதுக்கு வந்து நம்ம வந்து மேலே வந்து டாப் ஸ்டிச்செல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவசியமே இல்லை, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் அதுவே வந்து நெக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு டாப் ஸ்டிச் கம்பல்சரி கொடுத்தா தான் அது நீட்டாக இருக்கும். வெல்ட் சீம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த படிமானம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறோம். லேப்டு சீம் அப்படிங்கும்போதும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் தான். ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இத்தனை வெரைட்டிஸ். இது வந்து சாப்டருக்கு இருக்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் இதுவே ஃபேஷன் டிசைனிங் ஃபீல்டில் போயிட்டீங்கன்னா எவ்வளவோ சீம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இது மட்டும்தான். இதுவே வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த ஃபினிஷிங் தான், நம்ம உள்பக்கம் வந்து நமக்கு எப்படி ஃபினிஷிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நமக்கு நம்ம யூஸ்வலாக ஓவர்லாக் போடுறது, அப்புறம் அதை பிசுறு வந்து அந்த பிங்கிங் ஷேர்ஸ் வந்து கட் பண்ணுறது, அதை அப்படியே மடித்து வச்சு ஹெம் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மாடல் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை சீம்ஸையுமே நம்ம அப்ளை பண்ணி தான் நம்ம தைச்சிட்ருக்கோம். ஆனால் அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன சீம் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்ச மாதிரி தான். ஆனால் எதுவுமே தெரியாமல் நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் தான் இது. ஆனால் அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது இந்த இடத்துல இந்த சீம் போடுறோம், இந்த இடத்துல இந்த சீம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் சீம்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து அது எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த மிஷினில் நான் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். த்ரெட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல 1, 2, 3, 4 அந்த அளவு நமக்கு இருக்கும். அந்த வீலுக்கு கீழே வந்து ஒரு பார் ஒன்று இருக்கும். அந்த பாரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து உங்களுக்கு நகரும். அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பேக் ஸ்டிச் ஆட்டோமேட்டிக்காக அதுவே விழுந்துடும். எந்த ஸ்டிச் ஆரம்பித்தாலும் எந்த ஸ்டிச் முடித்தாலும் நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் கம்பல்சரி போடணும். அதே மாதிரி அந்த ஸ்டிச்சோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த பாரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும். அந்த பாரை வந்து ப்ரெஸ் பண்ணாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வீல் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து மாற்ற முடியாது, அதாவது தையலுடைய அளவுகளை வந்து நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் இது எப்படி இந்த வீடியோவில் நான் காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 10 டைப்பான சீம்ஸுமே வந்து உங்களுக்கு நான் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு லைட்டாக ஒரு ஹின்ஸ் மட்டும் மறுபடியும் சொல்லிடுறேன். சீம்ஸ் அப்படிங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை கிளாத்தை வேணாலும் நம்ம ஒன்றா வச்சு இணைக்கிறத தான் நம்ம சீம்ஸ்னு சொல்கிறோம். அந்த தையல்னு கூட நம்ம அதை வச்சுக்கலாம். பக்கத்தில் வர கேப்பு வந்து சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போதும் ஒரு ஷர்ட் தைக்கும் போதும் நம்ம வந்து சீம்ஸ் அலவன்ஸ்னு தனியாக விடுவோம், ஈஸ் அலவன்ஸ்னு தனியாக விடுவோம். அது மறுபடியும் அது வேறு இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஒரு 10 டைப் இதில் சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸை நம்ம பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒரு ஓரளவு எந்தெந்த இடத்துலன்னு ஒவ்வொரு உதாரணம் நான் சொல்லிடுறேன். பிளெயின் அப்படிங்கும்போது, பிளெயின் சீம் அப்படிங்கும்போது நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல போடுறோம். சிங்கிள் டாப் ஸ்டிச் அப்படிங்கிறது நெக்குக்கு படிமான தையல் போடுறோம்.
டபுள் டாப் ஸ்டிச் அப்படிங்கிறது, அதுவே ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தையல் போடுறது. அதாவது நெக்கு பக்கம் அந்த உள்ளே இருக்க ஜாயிண்ட் கிளாத்தை ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சைடில் ரெண்டு பக்கம், அதாவது ஒரு திக்கான ஒரு மெட்டீரியலில் நீங்கள் வந்து ஒரு டக் பிடிச்சி ஒரு ஜாயின் போடுறீங்க அப்படின்னா, ஒன் சைடாகவே நீங்கள் தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது ரொம்ப பல்ஜாக தெரியும். அதனால் ரெண்டு பக்கம் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் அந்த படிமான தையல் அந்த நம்ம போட்டிருக்க தையலை ஒட்டியே நம்ம போடுறோம். அடுத்தது நம்ம வெல்ட்டு சீம். வெல்ட்டு சீம் வந்து இதுவே தான், டாப் ஸ்டிச்சே தான், ஒரு கால் இன்ச்சு தள்ளி நம்ம போடுறோம். லேப்டு சீம் அப்படிங்கும்போது ஓவர்லேப் பண்ணி மடித்து தையல் போடுறோம். நம்ம ஸ்லீவ் மடித்து தைச்சாலும் அந்த ஓவர்லேப் தான், பாக்கெட் வச்சாலும் அது ஓவர்லேப் தான். அந்த மேலே வச்சு மடித்து போடுற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேண்ட்டு ஜாயின்ட் சொல்லி சைடு ஜாயின்ட் சொன்னேன், இது எல்லாமே உங்களுக்கு லேப்டு சீம். அது ஸ்லாட் ஸ்லீம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக லேப்டு சீம் மாதிரியே தான், ஜிப்புக்கு நம்ம எப்படி வச்சு தையல் போடுறோமோ அதே தான். நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து உள்ளே வந்து இன்விசிபிளாக இருக்க ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது இந்த ஸ்லாட் சீம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். உள்ளே வந்து வேற ஒரு மெட்டீரியல் கலர் தெரியணும், மேலே இருக்க ரெண்டுமே வந்து ஒரு கலராகவும் உள்ளே இருக்கிறது ஒரு கலராக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல இந்த சீம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃப்ளாட் ஃபெல் சீம் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் லுங்கி மூட்டுறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம அதே மாதிரி பேண்ட்டு ஜாயிண்ட், அதாவது இடுப்பு ஜாயிண்ட்டு, கேதரிங் பேண்ட்டுக்கு வர்ற கிராஸ் ஜாயிண்ட் எல்லாமே வந்து ஃப்ளாட் ஃபெல் சீமுக்கு தான் நம்ம அந்த சீம் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெஞ்சு சீம் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிற எல்லாத்துக்குமே போடுறோம். உதாரணமாக நான் சொன்னது ஒரு பிளவுஸோட அந்த பிசுறு வந்து நமக்கு மேல் பக்கம் அந்த ஓவர்லாக் போடாத பட்சத்தில் அது பிசுறு வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த சீம் யூஸ் பண்ணுறோம். மேன்ட்ரோ மேக்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக ஒரு பழைய காலத்துல எல்லாம் அந்த லூஸ் கவுன் தைக்கும்போது தான் அதை மடித்து மடித்து ஒரே தையலாக போட்டுருவாங்க. அந்த அது வந்து யூஸ்வலாக இப்போ அதிகம் நம்ம அது யூஸ் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பைப்புடு இது வந்து நான் சொல்லியிருக்கேன் பேண்ட்டோட உள்பக்க ஜாயிண்ட்டுக்கு. இந்த மாதிரி இந்த ஒரு 10 சீம்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதுதான் நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.